உலகத்தில் உள்ள பல நாடுகளோட கல்வி முறையை மதிப்பீடு பண்ணுறதுக்காக ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டடியை OECD அப்படிங்கிற இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஒன்று 3 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்திட்டு இருக்கு. இந்த ஸ்டடிக்கு ஏறத்தால 70 நாடுகளை தேர்ந்தெடுத்து அந்த நாடுகளில் உள்ள 15 வயசான ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு அவங்களோட சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸில் உள்ள திறமை வந்து மதிப்பீடு பண்ணுறாங்க. இதை கடந்த 15 வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்காங்க. 2009 முத தடவை இந்தியாவும் இந்த ஸ்டடியில் வந்து பங்கெடுத்துக்கிச்சு. இதுக்காக மத்திய அரசு என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டையும் ஹிமாச்சல் பிரதேசம் மட்டும் செலக்ட் பண்ணி அங்கே உள்ள மாணவர்களை மட்டும் இந்த டெஸ்ட் எழுத வச்சாங்க. அந்த தடவை மொத்தம் 74 நாட்டிலிருந்து 5 லட்சத்துக்கு மேலே பசங்க வந்து டெஸ்ட் எழுதினாங்க. இப்போ இருக்க பல வளர்ந்த நாடுகள் வந்து கண்டுபிடிக்கப்படாத அந்த காலத்திலே வந்து நம்ம நாட்டில் நிறைய கணித மேதைகள் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி நம்ம ரொம்ப பெருமைப்பட்டுட்டு இருக்கோம் இல்லையா. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த நம்ம நாட்டுக்கு கணக்கில் இந்த டெஸ்ட்டோட முடிவில் கிடைச்ச இடம் எத்தனை தெரியுமா? மொத்தம் உள்ள 74 இடத்துல தமிழ்நாட்டுக்கு 72வது இடமும் ஹிமாச்சல் பிரதேசுக்கு 73வது இடமும் கிடைச்சது. சயின்ஸோ நிலைமை கேட்டிங்கன்னா அது இன்னும் ரொம்ப மோசம். ஹிமாச்சல் பசங்க வந்து 74வது இடம், அதாவது கடைசி இடத்த பிடிச்சிருந்தானுங்க. ஆனால் தமிழ்நாட்டு பசங்க வந்து மானத்தை காப்பாற்றிட்டானுங்க, 72வது இடம் பிடிச்சிட்டானுங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கல்வித்துறையை சேர்ந்த நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு செருப்பால் அடித்த மாதிரி சொன்ன விஷயம் என்னென்னா நம்ம நாட்டில் 8வது படிச்சுட்டுக்கு ஒரு பையனோட அறிவு சவுத் கொரியாவில் 3வது படிச்சுட்டுக்கு ஒரு பையனோட அறிவுக்கும் ஷாங்காயில் 2வது படிச்சுட்டுக்கு ஒரு பையனோட அறிவுக்கும் ஈக்குவலாக இருக்கான். இதே 2009 நடந்த டெஸ்ட்டில் வந்து சயின்ஸில் யூகே 16வது இடத்துல இருந்தது, ஆனால் 2012 வந்து 20வது இடத்துக்கு வந்து தள்ளப்பட்டுருச்சு. இது எதனால் நடந்துச்சு சொல்லி தீவிரமாக ஆராய்ஞ்சு அதை வந்து கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் தீவிரமான நடவடிக்கைலாம் எடுத்தாங்க. ஆனால் நம்ம நாட்டில் நடந்த கூத்து என்ன தெரியுமா? 2009 இந்த டெஸ்ட் ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் மீடியாலாம் பரபரப்பாக பேசிட்டு இருந்தாங்க. ஒரு பொறுப்பான அரசாங்கம் என்ன பண்ணியிருந்திருக்கணும், நம்மளோட கல்வி முறையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதனால தான் வந்து மற்ற நாட்டெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப நம்ம மாணவர்கள்லாம் கடைசியான இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணிட்டு உடனே அதை சரி பண்ணுறதுக்கான வேலையில் இறங்கியிருக்கணும் இல்லையா. ஆனால் நம்ம அரசாங்கமும் இந்த பிரச்சனையை எப்படியா தற்காலிகமாக மூடி மறைக்கணும் அப்படிங்கிறக்காக இந்த டெஸ்ட்டில் கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்துமே வந்து இந்திய மாணவர்களுக்கு தகுந்தாப்புல இல்லை. அதனால் இனிமேல் வர டெஸ்ட்லலாம் வந்து இந்திய மாணவர்களுக்கு தகுந்தாப்புல கேள்விகள் நீங்கள் கேட்டால் தான் இனிமேல் வர டெஸ்ட்டில் நாங்கள் பங்கேற்போம்னு சொல்லிட்டு 2012 சரி 2015 சரி நம்ம புறக்கணிச்சாச்சு. இப்படியே போயிட்டு இருந்தா 2020 இந்தியா வளர்ச்சாகணுங்கிறது வந்து நமக்கு கனவாவே போக வேண்டியதுதான். இந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸில் டாப்ல இருக்க நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டு குழந்தைங்களுக்கு எப்படி சயின்ஸ் மேத்தமேட்டிக்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா ஆக்டிவிட்டி பேஸ்ட், அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோ ஆக்டிவிட்டியோ பண்ணி அதுலேருந்து சயின்ஸையும் மேத்தமேட்டிக்ஸும் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம நாட்டில் தான் இன்னும் வந்து மார்க்கு மார்க்னு சொல்லிட்டு அந்த மனப்பாடம் பண்ணுற முறையை வந்து பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம். சமீப காலமாக எங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட்டில் நிறைய பேர் நீங்கள் வந்து சின்ன பசங்களுக்கான வீடியோஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எங்களை பொறுத்தவரை வந்து சின்ன பசங்களுக்கு வந்து சயின்ஸோ மேத்தமேட்டிக்ஸோ சொல்லிக் கொடுக்குறதுக்கான சரியான வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் ஆர் எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்டு டீச்சிங் தான். LMES கிட்ஸ் அப்படின்னு ஒரு புது சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலில் இனிமேல் நிறைய குழந்தைகளுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அல்லது வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணி சயின்ஸ் அல்லது மேத்தமேட்டிக்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கும். LMES கிட்ஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் அதோட சேர்த்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களால் பார்க்க முடியும். அதை கிளிக் பண்ணி அந்த சேனலுக்கு போயிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறந்துடாமல் LMES கிட்ஸுக்கும் LMESக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.